ஒரு காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சமாதானமற்றவர்களாக இருந்தோம் எங்களுடைய வாழ்க்கையிலும் கடன் பிரச்சனை இருந்தது ஒரு காலத்திலே நான் ஒரு பொறுக்கியாக சுற்றிக் கொண்டிருந்தவன் தண்ணி அடித்துக் கொண்டே சிகரெட் குடித்துக் கொண்டே என்னுடைய குடும்பங்களில் உள்ளவர்கள் எல்லாம் என்னை குறித்து அழுகும் நிலைக்கு நான் ஆளானவன் ஒரு பொம்பளை பொறுக்கியாக சுற்றிக் கொண்டிருந்தவன் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை பாவம் என்னுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டது பணம் இருக்கிறது நல்ல வேலை இருந்தது ஆனால் உள்ளத்திலே சமாதானம் இல்லை அதற்கெல்லாம் காரணம் பாவம் இந்த பாவத்திலிருந்து யார் விடுதலை தருவாள் என்று சொல்லி ஏங்கும் பொழுது ஒரு நபரை குறித்து எனக்கு சொன்னார்கள் அந்த நபர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவம் ஒரு மதமே அல்ல மரணத்துக்கு பின்பு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் அந்த வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துதான் ஒரே வழி பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துதான் ஒரே வழி உங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துதான் ஒரே வழி இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எந்த மதமும் மாற வேண்டியதல்ல நீங்கள் இயேசுவை நம்பினால் மட்டும் போதும் உங்களுடைய பாவம் மாறும் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வரும்